அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிதா அறுமுகம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டார்டர் ரெசிபியான சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கடகடன் செஞ்சிடலாம் இதில் மேரினேஷன் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது மேரினேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 hoursனால் வந்து நம்ம நல்லா இதை மேரினேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா ஜூஸியான ஒரு சிக்கன் கிடைக்கும் வாங்க இதை எப்படி மேரினேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுடர் இது வந்து கஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நல்ல கலருக்காக இது நெக்ஸ்ட்டு நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து சோயா சாஸு அது ஒரு மூடி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாகவும் டேங்கியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆயில் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 hoursக்கு நல்லா ஊற வச்சுருங்க இதை அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு இது ஒன்றுமே இல்லை இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் முதல்ல நம்ம கழுவிட்டோம்னா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க கிழிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இதுக்குள்ளெலாம் நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்லாம் போகும் வாங்கி கழுவிட்டு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 hoursக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஊறுனா இன்னும் நம்மளுக்கு நல்லா ஜூஸியாகவும் சூப்பரான சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிடலாம் நம்ம சிக்கன் இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா நான் 2 hoursக்கு இதை மேரினேட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதை வந்து பேனில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான் வந்து கிரில் பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் முதல்ல இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரில்ல போட போகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும் மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும் அதனால் லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த பேனில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரில்ல பண்ண போகிறேன் அப்படி கிரில் பேன் இல்லாதவங்க வந்து இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கிரில் பேன் இல்லாதவங்க நார்மலா இதே மாதிரியே போட்டுக்கோங்க இதில் இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து இதில் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கொஞ்ச நேரம் நான் வந்து மூடி வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும்
chicken வந்து panல நல்லா வெந்துச்சு இப்போ நான் வந்து grill pan கட மாத்திட்டேன் இப்போ grill pan இல்லாதவங்க அந்த panலயே நல்லா தரக்க வச்சுக்கலாம் எதுக்காக நான் வந்து இது பண்ணனா நம்ம ஸ்ட்ரைட்டா grill panல போட்டோம்னா கொஞ்சம் chicken வந்து நமக்கு வேகாத மாதிரி இருக்கும் ஏனா இது ஓபன்ல தான் நம்ம grill பண்ணோம் அதனால முதல்ல நான் panல லைட்டா வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் grill pan பண்ணிக்கேன் இப்போ grillல கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான red grill chicken ரெடி ஆயிடுச்சு A few minutes later. நம்மளோட டாங்கியான ரெட் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம ஹோட்டலுக்கே போத்தாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 2 hours ஊறணும் அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறினாவே நம்மளுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் சாதாரண ஃப்ரை பண்ணே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இந்த கிரில் பேன் தான் இதில் தான் டேஸ்ட்லாம் கிடையாது கிரில்லலாம் எந்த டேஸ்ட்டும் கிடையாது நம்ம போடுற அந்த மசாலாவில் தான் டேஸ்ட் இருக்குது வாங்க நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ரெட் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூப்பரான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்